அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொஞ்சம் டைப் பண்ணி தரீங்களா? மேடம், 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 என்னாச்சு மேடம்? யாரோ ஒரு பொறுக்கி ராஸ்கல் ஒரு பேப்பர் முழுக்க உமா உமானு என் பேரை டைப் அடிச்சு வச்சிருக்கா சார். ஆபீஸ்னா நாலு பேர் நாலு விதமா தான் இருப்பாங்க. ஆபீஸ்னா நாலு பேர் நாலு விதமா தான் இருப்பாங்க. ஆபீஸ்னா நாலு பேர் நாலு விதமா தான் இருப்பாங்க. கஞ்சி ஆபீஸ்னா நாலு பேர் நாலு விதமா தான் இருப்பாங்க. அவங்களை நல்லா படிக்க வைக்கணும், பட்டதாரி ஆக்கணும், நல்ல வேலையில அமர்த்தணும், அப்புறம் நல்ல பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த கடமை முடியற வரைக்கும் எனக்கு கல்யாணங்கிற ஆசையே வராது. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கும் இந்த உலகத்துல யாரும் கிடையாதுங்க. நானும் உங்க கடமையில பங்கேற்றுக்கிறேன்னா ராமனுக்கு அணில் உதவின மாதிரி. அது முடியாத காரியம். நாளைக்கு நீங்க அவங்கள பாரமா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என் பாரத்தை அவங்க தூக்குற வரைக்கும் அவங்கள நான் பாரமா நினைக்க மாட்டேன். இது சத்தியம். அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்து பெரியவங்களாகி இந்த வீட்டை அவங்க பேர்ல மாத்தி எழுதுற வரைக்கும் நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேனே. என் மனசுக்குள்ள ஒரு சபதம் போட்டிருக்கேன் சார். நானும் வீட்டு மாப்பிளையா உங்க வீட்டுக்கே வந்துட்ட? அப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு ஏன் துடிக்கிறீங்க? கஷ்டப்படுற ஒரு பொண்ணு கையை பிடிச்சா கடைசி வரைக்கும் தாம்பத்திய வாழ்க்கை இனிமையா இருக்கும். இது நான் அனுபவ ரீதியா கண்ட உண்மை. நாளைக்கு என் தம்பிங்க உங்ககிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க இல்லையா? ஓஹோ சரி, உன் நிர்வாகத்துல நான் தலையிடல. ஓகே. அதுக்கு இல்லைங்க, நாளைக்கு நமக்கு குழந்தைங்க பிறந்துட்டா இந்த குழந்தைங்க ரெண்டாம் பட்சம் ஆயிடுவாங்க இல்லையா? ஓ, நமக்கு தான் கல்யாண ஆகாமையே குழந்தை பிறந்தாச்ச. மூத்தவன் பலராம, அடுத்தவன் கிருஷ்ண, இதுக்கப்புறம் குழந்தை தேவைதானா? கடைசியா ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த குடும்பத்துக்கு நான் மட்டும் சம்பாதிக்கிறேன்னா நீங்க வேலையை ரிசைன் பண்ணிருங்க. சரி தலைவரே.